இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடியதான இந்த உலகத்திலே சாவை குறித்து பயப்படாத மனிதன் ஒருவரும் இல்லை. எப்படா நம்ம செத்துருவோம், நம்முடைய சாவு எப்போ வரும்னு தெரியலன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் நேசித்ததான இந்த ஜனங்களுக்காக, தன் நேசித்ததான ஒவ்வொருவருக்காக சாகும்படியாகவே இந்த உலகத்தில் வந்தார். இன்றைக்கு நம்ம பைக்ல போகும்பொழுது நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்படின்னு ஒரு காரியம் நமக்கு தெரிய வந்ததுன்னா நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கும், இல்லைன்னா இந்த சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் போது அப்படின்னு தெரிந்தா நம்முடைய மைண்ட் செட்டப் எப்படி இருக்கும் சற்று யோசித்து பாருங்க. ஆனாலும் தேவனுக்கு தெரியும், நான் போய் உலகத்துல பாடுபட போறேன், நான் இறக்க போறேன்னு சொல்லி. ஆனாலும் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன் வந்தார்? நம்முடைய பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி ஒரு புது வாழ்வை நமக்கு கட்டளையிடும்படியாக. ஆண்டவர் மரித்தது சரீரத்திலே. இன்றைக்கு நாமளும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் மரிக்க வேண்டும். எதற்கு நம்ம மரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, பாவத்திற்கு நம்ம மரிக்கணும், சாபத்திற்கு நம்ம மரிக்கணும். இயேசு எதை எதெல்லாம் விரும்பலையோ அந்த காரியங்களுக்கு எல்லாம் நம்ம மரிக்கணும். அப்பதான் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதாக மாறுவோம். பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும் என்பதாக வேதவசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு லெந்து காலங்களிலே நம்ம கடந்து போகிறோம். ஆகவே இந்த நாள் வரையிலுமாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியாது. ஆனா இனி வரக்கூடிய நாட்களிலே ஒரு புதிய தீர்மானத்தை நம்ம எடுப்போம். பாவத்திற்கு நாம் செத்தவர்களாக, இயேசுக்குள்ளாக நீதியிலே பிழைத்தவர்களாக நம்ம காணப்படும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்க இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா இந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய தீர்மானம் எடுங்க. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொரு